வணக்கம். வெள்ளகோவில் சர்வாலயம் ஆதரவற்ற முதியோர் மற்றும் சிறுமியர் நல இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதிவு மற்றும் மதிப்பீடு முகாம் நடைபெற்றது. சர்வாலயம் ஆதரவற்ற முதியோர் மற்றும் சிறுமியர் நல இல்லத்தில் 14/3/2022 அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான பதிவு மற்றும் மதிப்பீடு முகாம் நடைபெற்றது. இதை மத்திய அரசின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் சென்னையிலிருந்து வந்த குழுவினர் 110 மாற்றுத்திறனாளிகளின் விண்ணப்பங்களை மதிப்பிட்டு பதிவு செய்தனர். இந்நிகழ்விற்கு திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டு இவர்களுக்கான சலுகைகள் பற்றிய விழிப்புணர்வை வழங்கினர். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி மற்றும் வங்கிக் கடன் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சர்வாலயம் திருமதி கலா கனகசபாபதி அம்மா அவர்கள் மற்றும் டாக்டர் ராஜம்மாள் அவர்கள் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். டாக்டர் ராஜம்மா, சர்வாலயத்தோட முதன்மை அலுவலக அதிகாரி, தேசிய விருது பெற்ற நல்லாசிரியை, சமூக ஆர்வலர். இன்றைக்கி வந்து சர்வாலயத்தின் சார்பாக ஒரு பெரிய முகாம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் மதிப்பீட்டு முகாம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனையே இல்லை, மனசில் நிறைய ஊனமுற்றாங்க இருக்காங்க. இவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம எதாவது செஞ்சால் தான் அது வந்து ஒரு நல்ல பிளெஸிங்காக இருக்கும். என்னோடய பேர் முருகேசன். நான் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் மாவட்ட மாற்று அதிகாரியாக அடைப்படுகிறேன். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இதை வந்து வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடந்தது சர்வாலயத்தில். வந்து இதை வந்து சிறப்பாளர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் இந்த சரவணன் சார் வந்து டிஎல்சி அந்த மெம்பரை வந்து இது இப்போ மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தொழில் பண்ணி அவங்கள வந்து கடன் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக இதை வந்து ப்ரோக்ராம் நடத்துது. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பக்கத்தில் சிஎம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்கிக் கடன் மேலே நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் வந்து இதை வந்து சிஎம் அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு இதில் வந்து வேலை முகாம் நடத்தி அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வளர்வதற்கு ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன். நான் வந்து வங்கிக் கடன் மேலாவும் நடத்தி வந்து அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சுய வேலை திட்டத்தில் நாளுக்கு வந்து பாரத பிரதமர் சுய வேலை திட்டம், அதே வந்து யூஐஜிக்கு வேலையில்லா பட்டதாரி உருவாக்கும் திட்டம், அடுத்து வந்து ஆவின் கடை வைக்கிறதுக்கு வந்து ஆவின் கடை பொருள்கள் வைக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸில் வந்து ஸ்டைஃபண்ட் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. மாதத்துக்கு 2,500 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம். அது கவர்மெண்ட் பாலிசி இருக்குது. ஸோ எங்கக்கிட்ட இப்போதைக்கு 3 ட்ரேட் இருக்குது. தவிர்த்து அவுட் சைட் ட்ரைனிங்கும் பண்ணிட்டுருக்கோம். அவுட் சைட் ட்ரைனிங்கில் கூட ஒரு 6 மாதம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மாதம் 2,500 ஸ்டைஃபண்ட் சவாலியத்தில் 3-4 விட அவர்களுக்கு இயலாதவர்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு இறைவனோட அருளாலையும் பெரியவங்களோட ஆசீர்வாதங்களாலையும் சர்வாலயத்தில் இந்த மாதிரியான நடக்கிறது மகிழ்ச்சியாக. உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.